உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பாந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, அடைய நாமக்கல் கணேசையருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பாந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, 24/6/2019 இன்றைய தினம் ஜூன் மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் விகாரி வருஷம் ஆணி மாதம் 9ஆம் தேதி. இன்று நாள் முழுவதும் தேய்மிரை சப்தமி, இன்று நாள் முழுவதுமே புரட்டாதி நட்சத்திரம், யோகம் இன்றைய தினம் சரியில்லை. மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான தினசரி ராசி பலன்களை இப்போ பார்க்க இருக்கிறோம். அந்தந்த மேதராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நினைப்பது எப்பொழுதுமே உயர்வான ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை, தெய்வீக சிந்தனையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் உங்களுடைய உயர்வு மிக பிரமாதமாக இருக்கப் போகிறது. உங்களுடைய தொழிலிலே லாபமும் அபரிதமாக இன்றைய தினம் வந்து சேரப்போகிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. எத்தனையோ சிரமங்களுக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு சில நன்மைகளை நீங்கள் காண இருக்கிறீர்கள். இனிய சுகமான சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே, மிக அற்புதமான ஒரு அமைப்புடைய நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. நல்லதொரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே தொழில் இன்றைய தினம் ஒரு திருப்பத்தை காண இருக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில அன்பர்கள் அவர்கள் விரும்பிய இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் எதிர்பாராத வண்ணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கடகராஜ அன்பர்களே, உங்களை சார்ந்தோரை அன்பு வெள்ளத்திலே திக்குமுக்காட செய்ய இன்றைய தினம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் வந்து சேருகின்ற செய்திகள் மிக நல்ல செய்திகளாக இருக்கப் போகின்றன. உங்களுக்கு கீழ் பணியாற்றும் பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல அனுசரணையாக இருக்கப் போகிறார்கள். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் ஏழுமலையான் பத்மாவதி தாயார் அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்து கொள்வது உத்தமம். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள். சொற்கள், இனிய சொற்களை பேசி அனைவரையும் கவர்ந்திருக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிக இல்லை. உங்களிடம் வேலை பார்க்கும் சில ஊழியர்கள் நல்ல சில பலன்களை உங்களிடமிருந்து அடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுடைய தொழிலும் அபரிதமாக இருக்கப் போகிறது. ஸ்ரீ பழனி பால தண்டாயுதபாடி சுவாமி அனுகிரகம் வேண்டி இன்றைய தினம் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தன வரவு இன்றைய தினம் வர இருக்கிறது. சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வரவு செலவு இடங்களிலே கடன், வாரா கடன்கள் ஒரு சில இன்றைய தினம் வசூலாகும். அதே சமயத்தில் உங்களுடைய பழைய கடன்களும் ஒவ்வொன்றாக பைசலாக துவங்கும். சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள்தான் இன்றைய தினம் என்றாலுமே கூட சிறு சில சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட சில தாமதங்களும் தளங்களும் இன்றைய தினம் தென்படலாம். என்றாலும் மாலைக்குள் சரி செய்து விடுவீர்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப்போகு. அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள்தான் என்றாலுமே கூட வார்த்தைகளிலே சற்று கவனம் தேவை. கோபத்துடன் எழுந்திருப்பவன் நஷ்டத்துடன் அமர்வான் என்பதைப் போல உங்களுடைய கோபம் சிறு சில நஷ்டங்களை கொடுக்கலாம் என்பதால் அவற்றை கூடுமானவரை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைய தின வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த தனுசுராசி அன்பர்களே, மிகவும் நியாயமான ஆசைகளை தான் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி கொண்டிருக்கின்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒவ்வொன்றாக பூர்த்தியாக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே,
மிக சிறப்பான நாள் தான் இன்றைய தினம். உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சுபமாகவும் மங்களகரமாகவும் இனிமையானதாகவும் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகள் வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள். வில்வ இலை கொண்டு சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, மிக அற்புதமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. உங்களால் வாழ்வு பெற்ற ஒரு சிலர் உங்களை நினைத்து பார்த்து உங்களுடைய செயல்களை உங்கள் முன்னாடி சொல்லும் பொழுது, நாம் தான் அப்படி செய்தோமா என்று நீங்களே யோசிக்கும் அளவுக்கு சில நல்ல காரியங்களை செய்து அதனுடைய பலனை அறுவடை செய்ய காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு இன்றைய தான் வழிபாடாக உங்களுக்கு இருக்க போகும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. அற்புதமான சாதனை ஒன்றை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறீர்கள். உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி, மிக நல்ல அற்புதமான ஒரு எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு சாதனையை நிகழ்த்த இருக்கிறீர்கள். அருகம்புள் கொண்டு ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய தின சந்திராஷ்டம நட்சத்திரமாக பூர நட்சத்திரக்காரர்கள் வருவதால் மேற்கண்ட நட்சத்திரக்காக சற்று எத்திரிக்கணும் இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது அன்புடன் நாமக்கல் கணேச ஐயர். வணக்கங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.